டெல்லியில் குடியரசுத் தலைவரை சந்தித்தார் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். ஆளுநர் மாற்றப்படலாம் என தகவல் வெளியான நிலையில் சந்திப்பு. கொரோனா பரவலில் மீன் மராட்டிய மாநிலத்தை பின்னுக்கு தள்ளியது கேரளா. தினசரி பாதிப்பு 13,000 கடந்ததால் அதிர்ச்சி. திரிபுராவில் 151 பேருக்கு நடத்தப்பட்ட சோதனையில் 138 பேருக்கு டெல்டா பிளஸ் கொரோனா தொற்று உறுதி. தொற்று பரவல் அதிகரிப்பதால் 8 மாவட்டங்களில் மீண்டும் முழு ஊரடங்கு அமல். கீழடி அகழாய்வில் சூடு மண்ணால் ஆன 7 உயரமுள்ள தொட்டி கண்டுபிடிப்பு. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே சாயப்பட்டறைகள் செயல்பட்டிருக்கலாம் என தகவல். சென்னை உள்பட தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் தடுப்பூசி போடும் பணி நிறுத்தம். ஒன்றிய அரசு போதிய தடுப்பூசி வழங்காததால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பும் மக்கள். கேரளாவில் ஜிகா வைரஸ் பரவுவதால் தமிழகம் கர்நாடகம் எல்லையில் கண்காணிப்பு தீவிரம். கோவை கேரளா எல்லையில் உள்ள 13 சோதனை சாவடிகள் மூடல். ஓசூர் அருகே விளைநிலத்தில் கெயில் நிறுவனம் குழாய் அமைக்க எதிர்ப்பு. குழாய் பதிக்க தோண்டப்பட்ட குழியில் இறங்கி விவசாயிகள் போராட்டம். விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெட்ரோல் விலை லிட்டர் 103 ரூபாயை தாண்டியது. தொடரும் விலை உயர்வால் வாகன ஓட்டிகளுக்கு கடும் பாதிப்பு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் போராட்டம். மேற்கு வங்கத்தில் சாலையில் விறகு அடுப்பில் சமைத்தும் இருசக்கர வாகனத்தை எரித்தும் ஆர்ப்பாட்டம். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை தொடர்ந்து நடத்த சசிகலா உறுதி. சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் வரும் 20 தேதி வழக்கு விசாரணை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.